தமிழுக்கு என்ன செஞ்சாங்க, தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது கேள்வி இருக்குல்ல. இது ரொம்ப நல்ல கேள்வி. இதில் என்னன்னா, பிற்கால பல்லவர்கள் வர்றாங்க இல்லைங்களா, நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம பிராகிருதம்னு பார்க்குறோம், இடைக்காலத்தில் சமஸ்கிருதம்னு பார்க்குறோம். பிற்கால பல்லவர்களுடைய பட்டயங்கள், நாணயங்கள், கல்வெட்டுகள் இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து தமிழ் தான் பயன்படுத்தினாங்க. இன்னும் சொல்லப்போனால், இப்போ சமஸ்கிருதம் வந்து எனக்கு தெரியுது, நான் வந்து தமிழில் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா என்னால் அப்போ சொல்ல முடியாது. ஏன்னா சமஸ்கிருதத்துலேருந்து இஜ்ஜி ஜ ஹஷெல்லாம் இருக்கும், தமிழில் அதெல்லாம் இல்லை. அப்போது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிச்சு தமிழ் கிரந்தம் அப்படிங்கிற ஒரு முறையை அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ ஜ ஹாலாம் நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா, அதெல்லாம் பல்லவர்கள் வந்து தமிழுக்கு வந்து புதுசாக உருவாக்கி அறிமுகப்படுத்தின எழுத்துக்கள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒரு இங்கிலீஷையோ சமஸ்கிருத கலப்புன்னு சொல்ல வரீங்களா, சமஸ்கிருத கலப்பு கிடையாது, இதுதான் வித்தியாசம்ன்றது. அவங்க சமஸ்கிருத கலப்புனா சமஸ்கிருத எழுத்தையே தூக்கி இங்கே பயன்படுத்தியிருந்தால் தான் அந்த கலப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமஸ்கிருதத்தை தமிழில் எழுதுறதுக்கு ஒரு வழிகாட்டுதலை அவங்க கொடுக்குறாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் தான் கேட்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபுல் ஸ்டாப் நம்ம பயன்படுத்துறோம், அது வந்து முற்றுப்புள்ளிங்கிறது. இதுக்கு முன்னாடி 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நமக்கு முற்றுப்புள்ளின்னு ஒன்று கிடையாது. இப்போ தமிழில் வந்து நெடில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ அதுக்கு பக்கத்தில் அதுக்கு இனமான எழுத்து எழுதுகிற முறை தான் இருந்தது. ஒருத்தன் கத்துனான்னா ஆன்றப்போ நாலு தடவை எழுதணும் தமிழில். ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து மூணு டாட் வைக்கிற முறையை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம மூணு டாட் வைக்கிற முறையை பயன்படுத்திட்டோம். இப்போ வந்து ஆங்கிலேயர்களுடைய கோலன் செமிகோலன் ஃபுல் ஸ்டாப்ங்கிற கல்ச்சரை நம்ம எடுத்துக்கிட்டதுனால ஆங்கில மொழியை அப்படியே நம்ம தமிழில் கலந்துடுவோம்னு சொல்ல முடியுமா? இல்லை, நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்கிறது வேற, கலக்கிறது வேற. இவங்க வந்து இல்லை குறியீடுகளையும் வார்த்தைகளையும் அந்த சொற்களையும் ஒன்றா பார்க்க முடியுமா? அது வந்து குறியீடுகள் தானே, சொல்லக்கூடாது செமிகோலம் முற்றுப்புள்ளி குறியீடுகள் தான். ஆனால் இவங்க வார்த்தைகளே சா ஜா ஷா அப்படிங்கிறதுலாம் வார்த்தைகளாச்சு. சங்க காலத்தில் ஐன்ற ஒரு எழுத்து பயன்படுத்தவே இல்லை, இடையில வந்து ஐன்ற ஒரு எழுத்து வந்து உயிரெழுத்து ஐய சொல்றீங்க. ஐ ஆமா, ஐ ஐயனுடைய வர்க்கங்கள் வந்து அவங்க பயன்படுத்தவே இல்லை. ஐன்றதுக்கு தனியாக நீங்கள் கல்வெட்டில் பார்க்க போனீங்கன்னா இருக்காது. ஏன்னா வந்து அவங்க வந்து அது மாதிரி நெட்டெழுத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா குறியில் போட்டு அது மேலே புள்ளி வச்சுட்டு அது வந்து நெடிலாம் மாறிடும். அந்த மாதிரி அவங்க பயன்படுத்தினாங்க. பிற்காலத்தில் அவங்க வந்து அதை மாற்றி இன்னொரு மீடியமுக்கு போகிறப்போ அதில் அவங்களுக்கு மாற்றம் தேவைப்படுது, அவங்க வந்து திருப்பி கொண்டு வந்தாங்க. இப்போ திருப்பி பெரியார் காலத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி எழுதலான்னு அவர் சில சீர்திருத்தங்கள் சொன்னார், வீரமாமுனிவர் சில சீர்திருத்தங்களை சொன்னாங்க. ஒரு மொழி உயிரோடு இருக்கணும் அப்படின்னா காலம் மாறுறப்போ அந்த மொழிக்கு அந்த அடாப்டேஷன் வேணும். ஓகே, அந்த அடாப்டேஷனை நம்ம பண்ணாமலே இருந்துட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து தூய்மையை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு பத்திரமா வச்சிட்டோம்னா, இன்றைக்கி தமிழ் வந்து சமஸ்கிருத மாதிரி செத்துப்போன மொழியாக மாறி இருக்கும். இன்றைக்கி தமிழ் நம்ம பயன்படுத்துகிறோம், தமிழை பயன்படுத்தி நம்மளால் ஒரு ஃப்ரெஞ்சு எழுத்தாளரோட பேரை எழுத முடியுதுன்னா நம்ம பல்லவர்களுக்கு தான் அங்கே நன்றி சொல்லணும். இது வந்து ஒரு அடாப்டேஷன் தான், தமிழ் ஃப்ளெக்சிபிலிட்டியை உருவாக்கியிருக்காங்க. அவங்க அவங்க உருவாக்கின ஃப்ளெக்சிபிலிட்டியை தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒருவேளை அவங்க அதை உருவாக்கமும் போயிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வடமொழி பேர்களுக்கு ஜேம்ஸுங்கிற பேரை சேம்சு அப்படின்னு எழுதிட்டு இருந்திருப்போம், புரியுதுங்களா? நம்ம ஜேம்ஸ்ன்னு எழுதிருக்கவே முடியாது இல்லை. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு லக்ஸரியை தான் அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர, அதன் மூலமாக அவங்க தமிழ் மொழியை கெடுக்கல. அப்படின்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா மகேஷ் அப்படிங்கிற பேரை மகேஷ், ஆமாம் அப்படின்னு எழுத சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ அதிலிருந்து அவங்க எப்படி முரண்படுறாங்க? அதில் என்னென்னா, தமிழில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை அப்படியே எழுதலாம். அதே சமயம் நம்ம அதில் வந்து உதாரணத்துக்கு இயக்குனர் சங்கர் இருக்கார், சங்கர்னே சொல்லலாம். அங்கே ஷேன்னா அது திணிக்கிறது, புரியுதுங்களா? ஜேம்ஸ்னு ஒரு பேர் இருக்குது, அதை சேம்ஸ் அப்படின்னா அது வந்து நம்ம பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? வலிந்து ஒரு வலிந்து போய் செய்கிற மாதிரி செய்கிறதுன்றது. அதாவது என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாதும் உங்கள் விருப்பம். ஆனால் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே? நிச்சயமா.